ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னது, தண்ணியில் ஓடுற பைக்கா? நம்ப முடியலல்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதான். உலகத்தில் உள்ள பல நாடுகள்லேயும் நம்ம இந்தியா உட்பட வாகனங்களால் ஏற்படுற காற்று மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதை தடுக்க பல நாடுகளும் பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. இதனால் இப்போது பல நாடுகளும் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் இதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதனாலேயே எலக்ட்ரிக் வாகனங்களோட விற்பனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதோட அடுத்த கட்டமாக யமஹா நிறுவனம் தண்ணியில் ஓடுற பைக்கை தயாரிக்க போகிறாங்க. ஆமாங்க, இந்த தகவல் பலருக்கு ஆச்சரியத்தை தரலாம். சரி வாங்க, இதை பற்றின தகவலை இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த பைக்கை ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பைக் டிசைனரான மேக்ஸிம் லிஃபெப்ரே அப்படின்றவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த கான்செப்ட் பைக்குக்கு XT500H2O அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏற்கனவே யமஹா நிறுவனம் 1976 1989 வரைக்கும் XT500 என்டியூரோன்ற பேரில் ஒரு பைக்கை தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இதே XT500 பேரில் தான் H2O அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து இந்த தண்ணியிலோட போகிற பைக்கை தயாரிக்க போகிறாங்க. இதில் H2O அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, தண்ணீரோட அறிவியல் பேர் தாங்க. தண்ணியில் ஓட போகிற பைக்குக்கு ரொம்பவே பொருத்தமான பேர் தான். இந்த பைக்கோட இன்ஜின் டிசைன் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம்னா, க்ளோஸ்டு லூப் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தண்ணியில் ஓடுற மாதிரியான ஒரு பிரத்யேகமான மோட்டரை வந்து தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனால் தண்ணீரை அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தும் போது அதனால் ஏற்படுற ஆற்றலை இயங்கு சக்தியாக மாற்றி நேரடியாக பின்சக்கரத்துக்கு கொடுக்குற மாதிரியான டிசைனை கொடுக்க போகிறாங்க. கான்செப்ட் பைக் மாடல்ன்றதால இந்த பைக்கோட டிசைன் இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். அதுவே தயாரிப்பு நிலைக்கு வரும்போது தினசரி பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த முயற்சியில் யமஹா நிறுவனம் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா வாகன உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகன உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே ஏற்படும். குறிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா பெட்ரோலிய நிறுவனங்களும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதனாலேயே இந்த பைக்கை ரியல் லைஃப்க்கு கொண்டு வந்து விற்பனை கொண்டு வருவாங்கன்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது வந்து தெரியலை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி எல்லா தடைகளையும் தாண்டி இந்த பைக் விற்பனைக்கு வந்துருச்சுன்னா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதில் முதலாவதும் முக்கியமானதும் பார்த்திங்கன்னா, கச்சா எண்ணெய் தேவை வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் நம்ம குறைஞ்சிரும். இதன் காரணத்தினால நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து பெருமளவு குறைச்சிடலாம். ஸோ அப்படி குறைஞ்சதுன்னா நமக்கு அந்நிய செலவணையும் பார்த்திங்கன்னா குறையும். இதனால் நம்மளோட பொருளாதாரம் பெரிய அளவில் மாறுபடும், மேம்படும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கான பெட்ரோல் செலவினங்கள் பார்த்திங்கன்னா அறவே குறைஞ்சிரும். ஸோ இதனால் நம்ம நிறைய காசை வந்து சேமிக்க முடியும். மூணாவதாக பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற வாகனங்களால் ஏற்படுற காற்று மாசுபாடும் பெரிய அளவில் ஏற்படுற சத்தங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிரும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக் மட்டும் நம்ம ஊரில் வந்துருச்சுன்னா நம்ம குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் வண்டி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் தண்ணியும் வீட்டிலேருந்தே குடிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காமல் இந்த பைக்கை பற்றின உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த XT500H2O பைக் பற்றின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.